வாழ்க்கை முறையிலேயே வேதங்கள் இன்னும் எத்தனையோ மகத்துவமான வித்தைகள் இருக்கு. முகலாயர்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆட்சி பண்ணி இருந்தாலும் அந்த நாட்டோட செல்வங்களை அபகரிக்க முடிஞ்சதே தவிர அவங்களோட பண்பாட்டை அழிக்க முடியல. அவங்களோட பலமே அவங்க கல்ச்சர், வேதங்கள், வித்தைகள். அதை கொள்ளையடிங்க, இந்தியாவை ஈஸியா கொள்ளையடிச்சிடலாம். வர்த்தக போர்வையில் வந்தவர் ஆட்சியை பிடித்தபின் நம்மை அடிமைகளாய் நடத்த தொடங்கினார். இதை எதிர்த்து 1700களில் எழுந்த முதற் குரல் மருதநாயகத்துடையால் அரசியல் காரணங்களுக்காக அச்சரித்திரம் மறைக்கப்பட்டதால் நமக்கு சொல்லப்பட்ட முதல் சுதந்திர போராட்டம் சிப்பாய் கழகமே. அதன் வீரநாயகி ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். ஜான்சி தலைமையில் இந்த சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகுது. 20,000 பேரோட இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சோம். இப்ப 100 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நாளைக்கு காலையில போர்க்களத்துல காலெடுத்து வச்சா நமக்கு இதே கதிதான். இந்த சுதந்திர போராட்டத்தை நாம தான் ஆரம்பிச்சோம். இப்ப நாமளே நிறுத்திடுவோம். பயப்படுறீங்களே, இந்த யுத்தத்தை நமக்கெல்லாம் முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஒருத்தன். இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கடகடன்னு நடுங்க வச்சது ஒருத்தன். ஆண் குழந்தை செத்து பொறந்திருக்கப்பா. அவன் பொறப்புலயே யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரணத்தை ஜெயிச்சிருக்கு. சாவ கொண்டு பிறந்திருக்காயா? இது இவனுக்கு மரணமே கிடையாது. அவர் ஒரு யோகி, அவர் ஒரு மாவீரன். முதல் முறையா சுதந்திரத்தை பத்த வச்ச ரேனாட்டு சூரியன். நொசம் பாளையக்காரர் ஜெயராம ரெட்டி தன்னோட 2 பொண்ணுங்களையும் உய்யாலவாட பாளையக்காரர் மஜ்ஜாரி மல்லாரெட்டிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சார். பெரிய பொண்ணுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. சின்ன பொண்ணுக்கு பிறந்த குழந்தை காரணத்தோட தான் பிறந்திருக்குன்னு அதோட 6 வயசுலயே தெரிஞ்சது.
அப்போ சீமையில பஞ்சம் வந்துச்சு. மழைக்காக யாகம் செய்யணும். மஜ்ஜாரி வம்சத்துல ஜெகநாத மலை மேல தீபம் ஏத்தி வைக்கிறவன் தான் யாகம் பண்ணணும். ஜாதகப்படி அந்த பொறுப்பு நரசிம்மாரெட்டிக்கு வந்து சேர்ந்துச்சு. இனிமே ஒவ்வொரு கார்த்திகை பௌர்ணமிக்கும் நரசிம்மாரெட்டி தான் தீபம் ஏத்தணும். அந்த தீபம் அவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருங்கிறது சுத்தி இருக்கிற நூத்துக்கணக்கான கிராம மக்களோட நம்பிக்கை. வாரிசு இல்லாத தாத்தாவுக்கு தத்து பிள்ளையாகி இங்கிருந்து நொசம்கோட்டைக்கு போனாரு. இது வெள்ளக்கார ஆட்சிடா. அவங்களை எதிர்த்தாலும் எதிரில் போனாலும் கொண்டுடுவாங்க. நீங்க பாளையக்காரங்க தானே, நீங்க எதுவும் பண்ண முடியாதா? பேருக்கு தான் பாளையக்காரங்க. இந்த வெள்ளக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்து எங்க அதிகாரத்தை புடுங்கினதும் இல்லாம வரின்ற பேர்ல மக்களை கொள்ள அடிக்கிறாங்க. அவங்க துப்பாக்கிக்கு பயந்துகிட்டு எங்க மரியாதையை அவன் காலில் வச்சதுக்காக வருஷ வருஷம் மானியன்ற பேர்ல அவன் போடுற பிச்சைக்கு பழகி அடிமையா செத்து வாழ்றோம். அடிமையா உயிர் வாழ்றத விட எதிர்த்து போராடி செத்து போறது பெருமை இல்லையா தாத்தா? சகல சாஸ்திரங்களும் சர்வ தர்மங்களும் தெரிஞ்ச கோசாயி வெங்கண்ணா குரு ஆனார். நீங்க இந்த தேசம் முழுக்க சுத்தினவராமே. ஆமா, தேசம் முழுக்க வெள்ளக்காரங்க நம்ம ஆட்களை இப்படித்தான் கொண்டுகிட்டு இருக்காங்களா? கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப வெள்ளக்காரங்களை கொல்லணும்ல கண்ணா? கொல்லணும். அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் போய் அவங்களை கொண்டுட்டு வரேன். ஒருத்தனால எத்தனை பேரை கொல்ல முடியும்? 10 பேரை கொல்லுவேன். அவங்க 1000 படைங்க, ஒன்ன விட மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. செத்து போறேன். கொல்றதோ கொல்லப்படுறதோ முக்கியம் இல்ல, ஜெயிக்கிறது முக்கியம். ஜெயிக்கணும்னா யுத்தம் நடந்தே தீரணும். அதுக்கு நீ ஒருத்த மட்டும் பத்தாது. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன் கூட சேரணும். அவங்க எல்லாருமே உன் கூட சேரணும்னா உனக்குள்ள இருக்கிற ஆவேசம் அத்தனை பேர்கிட்டயும் கொழுந்து விட்டேறியும். நீயே ஒரு யுத்தமா மாறணும். அதுவும் ஆயுதம் இல்ல, இது உன் ஆயுதம். நரசிம்மா, முதல்ல உன்னை நீயே ஜெயிக்கணும். முதல்ல இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் இடங்களில் ஈஸ்ட் இந்தியாவோட தலைமையில் நாம் பிரிட்டிஷ் ரூல்ஸை அமல்படுத்துவோம். அதுக்கப்புறம் சூழ்நிலையை பொறுத்து மெதுவாக இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் ரூல்ஸை அமல்படுத்துவோம். இப்போ இருக்கிற டாக்ஸ் எல்லாத்தையும் 300% ஏற்று. அப்படி இந்த பாரத தேசத்தை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஆக்கிரமிச்சது. கொள்ளை அடிக்கிறதையே தொழில் தர்மம்னு வாழற கொள்ளக்காரங்களை உயர் அதிகாரிகளா இந்த தேசத்துக்கு அனுப்பி வச்சது. அந்த அசுரகுல பிரதிநிதி கொக்ரேன் பரந்த பாரத தேசத்துக்கு ஆணிவேரான தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டான். ஆனா அங்க வீரம் விளையிற மண்ணு ரேநாடுன்னு ஒரு பகுதி இருக்குன்னு, இருள கிழிக்கிற ரேநாட்டு சூரியன் ஏற்கனவே அங்க உதயமாயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு காலத்துல அந்த சீமை 61 சின்ன ராஜ்யமா பிரிஞ்சு கிடந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட சிற்றரசர்களை பாளையக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களால அவங்க அதிகாரத்தோட சேர்ந்து ஒத்துமைய கூட தொலைச்சிட்டாங்க. அவுக்கு ராஜ்யாதிபதி அவுக்கு ராஜு, மைதுகுரு பாளையக்காரர் வீரா ரெட்டி,
கர்னூல் பாப்பா கான் இப்படி தனித்தனியா ஆள்ற அந்த 61 பாளையக்காரங்களுக்குள்ளயும் ஒத்துமையை உண்டாக்குறதுக்காக திருவிழா ஏற்பாடு பண்ணாரு நொசம் பாளையக்காரர் உய்யாலவாடா நரசிம்மாரெட்டி. சுவாமி, என் பையன் நரசிம்மாரெட்டி ஆங்கிலேயர்கள் பேச்சு மீறி திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான், நல்லபடியா நடக்குமா? நரசிம்மாரெட்டி சாமானிய இல்ல, அவன் பொறுப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு கையில ஆயுதமும் ஒரு கையில வேதமும் படிச்சு வளர்ந்தவமாவும் பையன், அவனை யாராலையும் தடுக்க முடியாது. உன் நாட்டியத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளத்துக்குள்ள சங்கமேஸ்வர சுவாமிய பிரார்த்தனை பண்றது சம்பிரதாயம். ஆனா அவரால எப்படி இவ்வளவு நேரம்? ஜலஸ்தம்பன வித்தை தெரிஞ்ச மகா புருஷன், நொசம் பாளையக்காரன், உய்யாலவாடா நரசிம்மாரெட்டி. நீ கொண்டு வர பட்டு துணியால அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு உற்சவம் நடத்தி என் தம்பி நரசிம்ம ரெட்டியோட தைரியத்தால பிரிட்டிஷ் காரங்களால நின்னு போன இந்த உற்சவம் எல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. எந்த இடைஞ்சலும் இல்லாம இந்த திருவிழா விமர்சையா நடக்கும். துபாக்க நடக்க விட மாட்டேன். ஏன் அவங்கராஜு, திருவிழா நடக்கிறதே இந்த போட்டிகளுக்காக தான் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் போட்டிகளை பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்ப நடக்காதுன்னா எப்படி? இந்த திருவிழாவை நடத்துறது யாரு? நரசிம்மாரெட்டி. திருவிழா ஏற்பாடுல நமக்கும் பங்கு இருக்கா இல்லையா? இருந்தாலும் நரசிம்மாரெட்டின்னு தான் சொல்லுவாங்க. சரி, போட்டியில ஜெயிக்க போறது யாரு? நரசிம்மாரெட்டி தான் சொல்றாங்க. போட்டியில நாம ஜெயிச்சா போட்டியை நியாயமா நடத்திருக்காரு எங்க ரெட்டி, தங்க கட்டின்னு சொல்லுவாங்க. யாரு ஜெயிச்சாலும் அவனுக்கு ஜாலரி அடிக்கிற இந்த போட்டி நடக்கணுமா? பசி ரெட்டி, நடக்காது. வாழங்க பார், மாட்டுக்கு வெறிய மண்டையில சுள்ளு நியத்திரம் மருந்து. இனி நரசிம்ம ரெட்டி இல்ல, அந்த நரசிம்ம சுவாமியே இறங்கி வந்தாலும் நடக்காது. புள்ளிரெட்டி, மருந்த கொஞ்சம் அதிகமாக கலந்துரும். இந்த போட்டிங்க இல்ல, திருவிழாவே நடக்கக்கூடாது.
இவன் மருந்து கலந்ததை நம்ம ஆளுங்க பார்த்ததுனாலதான் உண்மை தெரிஞ்சது. சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு, ஒன்னும் ஆகலல்ல. சொல்லுங்க, ஒன்னும் ஆகலல்ல. அவுக்கராஜ் கூட நம்மள மாதிரி இன்னொரு பாளையக்காரன் தானே? விட்டுருங்கய்யா, போங்க. அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் தலைமுறை தலைமுறையா ஆகாதுன்னு தெரியும்ல, போங்க போங்க. நில்லுங்க. இங்க அவன் மட்டும் பாளையக்காரன் இல்ல, 61 பாளையக்காரங்க இருக்காங்க. அவங்க ஜனங்களும் இங்கதான் இருக்காங்க. திருவிழா எல்லாருக்கும் தான் பஸ் ரெட்டி. தப்பு செஞ்சா ஜனங்களா இருந்தாலும் ஒண்ணுதான், ராஜாவா இருந்தாலும் ஒண்ணுதான். அவுக்கு ராஜு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன் பேசாம இருக்கீங்க? எங்க ஐயா சொன்னது நியாயம் தானே? மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஆமா, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். பாளையக்கார துறைய மன்னிப்பு கேட்க சொல்றேன். தலைய வெட்டிக்குவேன், ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன். அவுக்கராஜோ பாபா கான், இப்ப அவுக்கராஜு தப்பே செஞ்சிருக்கட்டும், இருந்தாலும் அவர் 70 கிராமத்துக்கு பாளையக்காரர். இவருக்கு என் மேல வெறுப்பு இருக்குங்கிறது நிஜம். அந்த வெறுப்பு தான் இவர் செஞ்ச அநியாயத்துக்கு காரணங்கிறதும் நிஜம். ஆனா அவர் ஊர்க்காரங்க மேல அவருக்கு அன்பு இருக்கு. அந்த ஊர்க்காரங்களையும் அவர் பண்ண நல்லதையும் நினைச்சு அவரை மன்னிச்சிடணும். நரசிம்மாரெட்டி, நீ எனக்குள்ள இருக்கிற நல்லதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. இது பொறாமையில் சுயமரியாதை நரசிம்மாரெட்டி. எனக்கும் ஒரு நாள் வரும் நரசிம்மாரெட்டி. அன்னைக்கு மன்னிப்பு கேட்கிற இடத்துல நீ இருப்ப, உன்னை மன்னிக்கிற இடத்துல நான் இருப்பேன்.
என் யாக்கைக்குள்ளே நீங்கள் எல்லாம் எந்த உயிர் தானே, இந்த மண்ணுக்கு தான் எந்த வாழ்க்கை என நான் கொடுப்பேனே, உங்கள் இன்பத்தில் வாழ்வேனே, நான் மறைந்தாலும் உங்கள் இன்பத்தில் என்றென்றும் வாழ்வேன். என்னேற்றின் சாட்சி முதியவர் விழிகள் பேசும், முழு வாழ்க்கையின் சாரம் ஆனந்த கண்ணீர் சிந்தும், என்னால என் சாட்சி சிறுவர் கண்கள் பேசும், அவர் கண்களிலே எதிர்காலம் அது ஏன் நின்னிடுமே. உங்க நரசிம்மா ரெட்டி வெள்ளக்காரங்களுக்கே எதிராக போயிட்டு இருக்கான். அவங்க வேணானாலும் திருவிழா நடத்திருக்கான். இதுக்கு மேலேயும் அவர் எங்களால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் மதராசுக்கு கடிதாசி எழுதி அனுப்பிச்சிருக்கேன். இனிமே அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க வரைக்கும் போகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம். உண்மையான திருவிழாவே இனிமேதான் ஆரம்பம். அற்புதம். அது எங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி, உன் சொல்லட்டுமா, உன் நாட்டியக்கலை மூலமா மக்களுக்கு பயன்படுற மாதிரி புதுசா அதை செய்யலாம். இந்த லக்ஷ்மி தெய்வத்துக்காக தான் ஆடுவோம், தெய்வத்துக்கு முன்னாடிதான் பாடுவா, இந்த மனுஷங்களுக்காக இல்ல. அந்த தெய்வம் கூட மனுஷங்களுக்காக தானே, கெட்டதை விமர்சிக்கிற மாதிரி நல்லதை வளர்க்கிற மாதிரி கொஞ்சம் மாத்தி பாருங்க. அலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன, அவர் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? அவர் நினைப்புல இருந்து வெளியே வர முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு.
வேணும் செஞ்சிருக்காங்க. யார் செஞ்சது? யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். உன் கையால விளக்கேத்த வேண்டிய வீட்டை நீயே பத்த வச்சிட்டியா? என்னையா செய்யறது? ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தோம். இங்க வெள்ளக்காரன் வந்தா இந்த ஊருக்கு தரித்திர பிடிச்சு. அது பத்தாதுன்னு 2 வருஷமா ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. பஞ்சத்துல எங்க கைக்கு வந்ததே பாதி வெளிச்சம் தான். அதுல பாதி கிஸ்தின்னு வெள்ளக்காரன் எடுத்து போயிட்டான். கட்டி பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டு திருடிட்டாங்க. திருடி திங்கிற அளவுக்கு போயிட்டான் ஐயா. 4 பேருக்கு வயிறாறு சோறு போட்டு விட 1 வயசு வந்து திருடுனது பார்த்து என்னால தாக்கம். பானம் போய் வாழ்ந்து விடுச்சு. என்னப்பா பசியில அத்தங்க சோத்து போட்டுட்டு அது பசியோட இருக்கும். பக்கத்து வீட்டுல சோத்த பார்த்தா அது ஆத்தாக்காக எடுத்துட்டு வந்தேன். தப்பையா? நமக்கு சொந்தம் இல்லாதத நம்ம எடுக்க கூடாது. அதை நம்ம உரிமை விட்டு கொடுக்க கூடாது. வர சொன்னீங்களாமே, இந்த மாசம் உங்களுக்கு வர வேண்டிய மானியம் அனுபவிச்சாச்சே. ராகவாச்சாரி, விளைச்சல் நல்லா இருந்த வரைக்கும் எங்க சீம ஜனங்க கிஸ்தி கட்டுனாங்களா இல்லையா? நல்லவங்க இல்லையா தோர? கட்டிட்டாங்க. இங்க பஞ்சம் தீர்ற வரைக்கும் இனிமே கட்ட மாட்டாங்கன்னு போய் சொல்லு. வரப்போற வருஷம் கூட கட்ட மாட்டாங்கன்னு போய் சொல்லு. எப்படி எப்படி ஐயா? அவங்க ஒத்துக்கலனா இந்த சீம நிலத்துல அவங்க முதுகெலும்பால உழுது கிஸ்தி கட்டுவேன்னு சொல்லு. ஆபத்து வந்தா சந்திக்கிறேன். எப்போ அந்த நாள் வரும்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பஞ்சம் தீர்ற வரைக்கும் நம்ம ஜனங்க யாரும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிஸ்தி கட்ட வேண்டாம். அந்த வண்டிகளை திருப்பி நரசிம்ம ரெட்டிக்கு அனுப்பிடுங்க. என் மக்களுக்கு ஏன் தானியத்தை பிரிச்சு கொடுங்க. என் ராஜ்யத்துல ஜனங்களை கிறிஸ்து கட்ட வேணான்னு சொல்லி நரசிம்ம ரெட்டி மாதிரி நானும் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க முடியாது. நானும் எதிர்க்க முடியாது. எல்லாருடைய முடிவைதானா வீரா ரெட்டி? ஒரு பாளையக்காரன் ராஜ்யத்துக்குள்ள இன்னொரு பாளையக்காரன் தலையிட கூடாது. போலாம்பா. இங்க எவன் ராஜ்யம் அவனோடது, எவன் ஆட்சி அவனோடது. நம்ம வழி நரசிம்ம ரெட்டி வழி. வாங்க போலாம். அதுக்காக அங்க இருக்கிற பாளையக்காரங்களையும் மக்களையும் எதிர்க்க முடியாம அந்த நிசாம் பிரபு அந்த ஏரியா உங்களுக்கு தத்தா கொடுத்திருக்காரு. அன்னையில இருந்து அது தத்து மண்டலம்னு ஆயிடுச்சு. அந்த ஏரியால எப்பவும் பஞ்சம் தான். ஆனா அவங்க யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. டாக்ஸ் கட்டுவா, ஆனா அவ நினைக்கிற அளவுக்கு தான். அப்போ அவங்களை கொன்னாவது டாக்ஸ கலெக்ட் பண்ணுங்க.
நம்மளை கொண்டுடுவாங்க. தாமஸ் பண்ற ரைத்வாரி ஆக்ட் படி அவ அதிகாரங்களை பறிச்சுட்டாலும் இன்னும் அந்த மக்கள் அந்த பாளையக்காரங்களை தான் நம்புற. அவளை எதுக்கு சார்? நம்ம பிரிட்டிஷ் படைகளுக்கு கூட அவளை கண்டா பயம். Tell me in one sentence. உயாலவாட நரசிம்மாரெட்டி அவருதான் அவங்க தைரியம் தோற. நீ அவனை பார்த்திருக்கே? கேட்டிருக்கேன் தோற, நிறைய கதைகளை கேட்டிருக்கேன் தோற. பத்து வயசுலயே சிறுத்தைய கொண்டு தோல்ல தூக்கிட்டு திரிஞ்சாராமா. You Indians are all bloody barbarians, மாதவையர். கட்டுக்கதைகளை நம்புறதுல நீங்க தான் முன்னோடி. அந்த ஏரியாக்கு வேண்டியது கலெக்டர் இல்ல, ஹண்டர். வெள்ளக்காரனா ரூலர், கருப்பண்ணா ஸ்லேவ். பனாரஸ் பட்டுக்காக ஆறு மாசமா விக்டோரியா ஷிப் காத்துட்டு இருக்கு. நிஜமாவே சாயம் இல்ல தோற. சாயம் நான் தரேன். உங்க கல்யாணம் ஒரு பண்டிகை, இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து நடத்துற ஒரு காதல் பண்டிகை. இந்த கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். உன் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காக. சின்ன வயசுலயே நான் அம்மா அப்பாவை இழந்துட்டேன். எனக்கு சொந்தம் நினைச்சவங்க எல்லாம் தூரமா போயிட்டாங்க. நான் ஆசைப்பட்டது எதுவுமே என்கிட்ட இருந்ததில்லை, இருக்காது. அப்புறம் இந்த தெய்வத்தை மட்டுமே நம்பி என் நாட்டுத்தால தெய்வாராதனை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை பார்த்த நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். என்கிட்ட வராதிங்க, தூரமாய் போயிடுவீங்க. நீ என்ன வேண்டாம்னு சொன்னாலும் பின்னாடி நரசிம்மாங்கிறவங்க பேர் கொடுங்க போதும். சுவாமி, நொசம் கோட்டைக்கு செய்தி அனுப்பிட்டேன். நரசிம்மா அங்க கூட இல்லையா? இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி, அந்த மலை மேல அவன்தான் தீபம் ஏத்தணும். ஞாபகம் இருக்கோ இல்லையோ? ஒவ்வொரு கார்த்திகை பௌர்ணமிக்கும் அவன் தான தீபம் ஏத்துறான். இன்னைக்கும் அவனே ஏத்துவான். நரசிம்மாரெட்டிக்கு உண்மை தெரியும். நேரம் வந்துருச்சு, நாளைக்கு யாகத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓபண்ணா, என்ன இதெல்லாம்? ஏதோ யாகம் வந்தவர் குருநாதர் கூட வந்திருக்காரு. நமஸ்காரம் குருநாதர். ஆயுஷ்மான் பாபா, சீமையில பஞ்சம் வந்திருக்குல்ல, மழை வரணும்னா யாகம் பண்ணணும். அது நீ தான் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவோம். நரசிம்மா, இந்த துணியை மாத்திட்டு வா. சரி, நீ சொல்லு. நீயே சொல்லு. நீயே சொல்லுமா. அம்மா, கல்யாணம் ஆகாதவங்க யாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப நான் எப்படி? உனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, ஆறு வயசுலயே சித்தமா கூட நடந்துருச்சு. சித்தப்பாவோட கல்யாணம் பண்ணி வச்சு யாகம் நடத்தி வச்சோம்.
யாகத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் ஜாதகங்களை பார்த்தா உனக்கு தோஷம் இருந்துச்சு. ரெண்டு மகாமகம் வரைக்கும் புருஷம் பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்து. நாங்க அதான் பிரிச்சு வச்சோம். இப்ப மறுபடியும் யாகம் பண்ண போற இந்த நேரத்துல உன்னோட தோஷம் முடியுது. சித்தம்மாவோட நடந்த உன் கல்யாணம் தெய்வ நிர்ணயம். பா, தயாராக. ஜனங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக சித்தம்மாவோட சேர்ந்து யாகம் பண்ண போ. செய்யாத தப்புக்கு நீ எதுக்குமா தண்டனை தேடுற? வார்த்தை தவறுனது நான், எனக்கு வேணா தண்டனை கொடு. தாங்கிற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தாய் தந்தைய தெய்வம் முடிவு பண்ணதும்மாங்க. குறைஞ்சது என் புருஷனையாவது நான் பார்த்து முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். அதுவும் என் கையில இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என் சாவையாவது என்ன முடிவு பண்ண விட்டுருங்களா? உனக்கு அந்த உரிமை இல்ல. கடவுள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார். உனக்கு ஜனங்களை ஒண்ணு திரட்டுற அற்புதமான கலையை கொடுத்திருக்காரு. அது உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் கிடையாது, உணர்ச்சி இருக்கிற எல்லாருக்காகவும். அத பாதியில நிறுத்துற உரிமை உனக்கு இல்லை. உயிரை விட்டு கடவுள் முன்னாடி நிற்கும் போது அவர் கண்ணை நீ நேரடியா பார்க்க முடியுது. நீ கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் பரிபூர்ணமா பயன்படுத்தினு கர்வமா சொல்ல முடியும். எல்லா உயிருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒவ்வொரு மரணமும் இந்த மண்ணோட பெருமையை உலகத்துக்கு சொல்லணும். எதுக்காக பிறந்தோன்னு தெரியும் போதுதான் எதுக்காக சாகணுங்கிறதும் தெரியும். Thank you.
உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு தோணுது. பேசலாமா? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? சின்ன வயசுல நடந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது முக்கியம் இல்ல. பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது அவசியம் இல்ல. ஆனா சின்ன வயசுல இருந்து நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு வளர்ந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு முன்னே தெரியுமா? ஓ, சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் என் உலகமே. எவ்வளவு தடவை உங்களை பார்க்கணும்னு அம்மாவோடயும் மத்தவங்களோடயும் சண்டை போட்டிருக்கேன். உங்களை பார்த்தா தோஷம் ஆபத்துன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்ப இருந்து பார்க்காம, ஐயோ ராமா, தூங்கி எந்திரிச்சதும் காலையில உங்களை பத்தி தான் கேட்பேன். உங்களை பத்தி கதை கதையா சொல்லும் போது கேட்டபடி பூரிச்சு போயிடுவேன். தினமும் நீங்க போற அதே கோவிலுக்கு நானும் வருவேன். நீங்க பூஜை பண்ற அதே இடத்துல உங்க பேருக்கு நானும் பூஜை பண்ணுவேன். திருவிழால நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு பயந்து கோவில் கொடுத்துக்கிட்டு போயிடுவேன். தண்ணியில உங்க நிழல பார்த்தா கூட தோஷம்னு அந்த தண்ணிய கலக்கி விட்டுருவேன். இந்த 24 வருஷமும் எனக்கு வேற உலகமே இல்லை. உங்களை கண்குளிர பாக்குற இந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். யாகத்துல கூட உங்களை நான் பார்க்கல. உங்களை பார்த்திருந்தா அழுத்திருப்பேன். அங்க எல்லாரும் இருந்தாங்கல்ல, இப்போ உங்களை பார்க்கலாமா? தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்க எப்படி வேணா இருங்க, எப்ப வேணா வாங்க, ஆனா என்ன மட்டும் விட்டுற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இந்த ஏரியா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல செய்தி, நீங்க விளைஞ்ச விளைச்சலுக்கு கிஸ்தி கட்ட வேண்டியதில்லை. நிலத்துக்கு கட்டினா போதும். என்ன, நான் சொன்னது புரியலையா? உங்க பயிர் விளைஞ்சாலும் சரி விளையாட்டாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குதோ அத்தனைக்கு கிஸ்தி கட்டிதான் ஆகணும். ஐயா ஐயா, விளைஞ்ச விளைச்சலுக்கே கிஸ்தி கட்ட முடியாம கஷ்டப்படுறோம். விளையாத நிலத்துக்கு கட்டணும்னா எங்களால எப்படியா முடியும்? அப்போ சட்டப்படி நிலமெல்லாம் எங்களுக்கே சொந்தம். வேலை செய்யறதுனால இவங்க எல்லாருக்கும் கூலியை கொடுத்துறாங்க. வாச்சாரி, சரி கூலியா? ஐயா, இந்த நிலம் எங்களுக்கு தாய் மாதிரி. தாய் இல்லாம எப்படியா வாழ முடியும்? உங்க நிலம் எது வரைக்கும் இருக்கு? அந்த மலை வரைக்கும் இருக்குங்க ஐயா, 5 ஊருங்க ஐயா. உன் நிலம் உனக்கு வேணுங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் செய்வியா? உசுர கூட கொடுப்பேன் தோற. லெட்ஸ் ப்ளே எ கேம். இங்கிருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. உன் கால் எங்க நிக்குதோ அது வரைக்கும் இருக்கிற நிலம் எல்லாம் உன்னோடது.
பட் உன்னோட சேர்ந்து என் குதிரையும் ஓடும். என் குதிரை எது வரைக்கும் ஓடி நிக்குதோ அது வரைக்கும் உள்ள நிலம் என்னோடது. அதை தாண்டி நீ ஒரு அடி முன்னாடி போயிட்டாலும் நிலம் எல்லாம் உன்னோடது. ஓடுறியா? குதிரை மலை ஏறி மைசூர் வரைக்கும் போயிட்டு போல இருக்கு தர. ராணியும் பாட்டனுக்கு மாதிரி ஒரு கூலிதான். கிஸ்தி கட்டலனா தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. உனக்கு எதுக்கு நான் கட்டணும் கிஸ்தி? அடிக்கிற மழை கேட்கல, நினைற நிலம் கேட்கல, வளர்ற பயிரும் கேட்கல. நீ என்ன கேட்கறதுக்கு கிஸ்தி? இந்த மண்ணுல பிறந்தது நாங்க, இந்த மண்ணோட மண்ணா கலக்க போறது நாங்க. உனக்கு எதுக்குடா கட்டணும் கிஸ்தி? உழுதது யாரு? நாங்கயா. இந்த வயலும் பயிரும் யாரோடது? எங்களோடது. கொஞ்சம் பின்னாடி இருக்க ஜனங்களை பாருங்க, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. இது சரியான நேரம் இல்லை. Please come.
இல்லையா குனி? குனிடா போ. குதிரை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் தலைய தூக்காம போ. லண்டனுக்கு போய் அங்கதான் தலைய தூக்கணும். மறுபடியும் தலைய தூக்கி இந்த பக்கம் உன்னை பார்த்தேனா தலைய அறுத்து. நரசிம்மாரெட்டிய கொல்றதுக்கு மதராஸ்ல இருந்து பட்டாலினி வர வைக்கிட்ட மதுரை. அந்த மெட்ராஸுக்கு நான் தாண்டா பலம். கொல்ல வேண்டியது நரசிம்மாரெட்டிய இல்ல, இந்த அடிமைகளுக்கு உண்டாக்குன தைரியத்தை. இப்போ நான் அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை காட்டுறேன். ராஜ்யத்தை விட்டுடுங்க. மிச்சம் இருக்கிற தத்து மண்டலம் எல்லாத்திலையும் கட்டாத டாக்ஸ குள்ளே அடிச்சுட்டு வாங்க. இந்த மரண ஓலத்தை கேட்டு அவன் ஜனங்க நெஞ்சுக்குள்ள பயம் பொறுக்கணும். அப்புறமா அந்த பயத்துக்கு நடுவுல அவனை நிக்க வச்சு எரிக்கணும். நாளைக்கு ஜங்கமலையை நடத்த போற பூமாதேவி பூசையில பஞ்சத்தால நின்னு போன இவ கல்யாணத்தோட சேர்த்து எல்லாரு கல்யாணத்தையும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேங்க. நல்லது, அதை நடத்தி வைக்கிற முதல் மரியாதையை எங்க பெரிய அண்ணனுக்கு கொடுங்க. சரிங்க தரே. ஜங்கமல்லையா ஐயா, நாளைக்கு ஜெகநாத மலை மேல நாங்க நேர்த்தி கடன் தீக்க போறோம். அதே சமயத்துல அங்க பூமாதாவுக்கு பூஜையை நீங்க ஆரம்பிங்க. சரிங்க தோற. ஓபண்ணா, இந்த வருஷம் நமக்கு வர வேண்டிய அந்த நொசக்கோட்டை மானியத்தை வரவச்சு அதை இந்த கல்யாண ஜோடிகளுக்கு பரிசா கொடுக்கலாம். சரி. மானியமா? இங்க பாரா, மானியமா வாங்கிட்டு போ வந்திருக்கிறாரு. தத்து போன நரசிம்மாரெட்டி உங்களை மாதிரி பாளையக்காரங்க இல்லைன்னு சொன்னோம்ல, உங்களுக்கு மானியம் வராதுன்னா வராதரா, திரும்பி வராம இருக்க அடிரா மொட்டைய வாங்கிட்டு போ வந்திருக்கிறாரு. பூமாதேவிக்கு படையல் வைக்கணும், அப்புறம் தான் உனக்கு சிக்கிதுமா. உதயமங்கலே, உதயமங்கலே, உதயமங்கலே.
முத அறுப்பு கொண்டு வந்து பூமாதேவிக்கு படையல் போடுங்க. அமோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சோல்ஜர்ஸ் விளைச்சல் எல்லாத்தையும் வண்டி எடுத்துக்க. ஐயா துர, ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் விளைஞ்சிருக்கு. இப்ப கிஸ்து கொஞ்சமா தான் கட்ட முடியும் துர. எப்படி எப்படி எப்படி? இந்த பூமி எங்களுதுன்னு சொன்னீங்க, இந்த விளைச்சல் எங்களுதுன்னு சொன்னீங்க, எங்க இருந்து வந்ததுரா உங்களுக்கு இவ்வளவு தைரியம்? அறுபத்தாறு கிராமத்தோட விளைச்சல் நீங்க கொடுத்தாலும் சரி, இன்னொரு விளைச்சல் பாக்கி இருக்குடா. ஐயா ஐயா, விளைச்சத்துல நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க எப்படியா பிழைக்கிறது? ஓகே, நம்ம பிரிட்டிஷ் ரூல் சொல்லுறாங்க மாச்சாரி. சரி தரேன், எல்லாரும் கேட்டுங்க. பிரிட்டிஷ் எம்பையர் புது ரூல் ஒண்ணு பாஸ் பண்ணிருக்கு. உங்க கற்பனைங்க வெள்ளையாகட்டும். இந்த பத்து பேருக்கும் முதல் ராத்திரி என் கூட தான். பயப்படாத, பத்து பேர் ஒரே நாள்ல வேண்டாம், ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு நாளைக்கு அனுப்புங்க. என்னைக்கு யார் அனுப்புறீங்களோ ஊர்க்காரங்களா சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு விளைச்சலா எடுத்துட்டு போங்க. உங்க விளைச்சலா, உங்க பொண்ணுங்களா? எது கழுவுறீங்க? நான் படுக்கிறது கூலியா விளைச்சல திருப்பி கொடுங்க சொல்றாருல்ல, அனுப்புங்க. பொண்ணுங்களோட மானத்துக்காக அறுபத்தாறு ஊர் விளைச்சலையும் வேணான்றீங்களா? You bloody barbarians! Soldiers, move the truck!
நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுக்கறேன். வர சொல்லுங்க, நான் கோயில குட்டல தான் இருப்பேன். அந்த நரசிம்மரெட்டி வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்போ உங்களை மாதிரி அடிமைய வாழ விடுறேன், இல்லன்னா அவனையும் இதே மாதிரி கொளுத்திடுறேன். தண்டரா போட சொல்லு. இந்த தத்து மண்டலத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு வாசலுக்கும் கேக்குற மாதிரி போட சொல்லு. போ, அவன் வர சொன்ன நேரத்துக்கு அவன் வர சொன்ன இடத்துக்கே போய் அவன் தலைய சீவிட்டு வரண்டா. அதை இந்த ரே நாட்டு மண்ணுல பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கணும். இங்க இந்த சின்ன பையன் கைப்பிடியில இருக்கிற அண்ணன் சாட்சியா, அங்க அந்த தூக்குல தொங்குற விவசாயிகள் சாட்சியா, இந்த பெண்களோட கண்ணீரின் சாட்சியா. இது இந்த மஞ்சாரி நரசிம்ம ரெட்டி எழுதுற மரண சாசனம். Thank you.
தத்து மண்டலம்ல உங்க கொள்ளையடிச்ச பணம் எதுவுமே ட்ரெஷரி இல்ல 805 ரூபாய் 10 அணா 4 பைசா மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் சென்னப்பட்டது போகுதுங்கய்யா. போன போட்டு தர அந்த பீட ஒழிஞ்சது அது போதும். போதாது, நமக்கு அவனோட சாவு முக்கியம் இல்ல, அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன நம்ம செல்வம் தான் முக்கியம். அது நம்மளோடது, நம்ம சுய கௌரவம். ஒரு புல்லு கூட நம்ம எல்லையை தாண்ட கூடாது. Soldiers, get ready. சுவாமி மறுபடியும் பிறந்துட்டாரு தோர. நீங்க மித்து மித்துன்னு சொல்லுவேளே, அதுவே நிஜமாயிடுச்சு. ஒரு காலத்துல இரண்ய கஷபுன்னு ஒரு ராட்சசம் இருந்தானா, அவன் தனக்கு சாவே இல்லைன்னு அகங்காரமா தெரிஞ்சான். அவனை கொல்றதுக்கு நரசிம்ம சுவாமி தூண பொழந்துகிட்டு வந்தார். அவனோட சாவு வீட்லயும் இல்ல, வெளியிலயும் இல்ல, பகல்லையும் இல்ல, ராத்திரியிலையும் இல்ல, ஆகாயத்திலையும் இல்ல, பூமியிலையும் இல்ல, சம்ஹாரம் நடந்தது. அந்த சாவோட அவதாரம் முடிஞ்சது. இந்த சாவுல இருந்து அவதாரம் ஆரம்பிச்சிருக்கு. உங்க அவதாரம் எங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்னா என்ன நடக்கும்னு சரித்திரம் சொல்லணும். Soldiers, for the Queen, now, and the country. ம் லோகேந்திரஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீகம் சிதாகாசு மாகாசு வாசம் ஹதேஹம். அவன் நரசிம்ம அவதாரமா? நோ, டெக்கோஷன் கிரியேட் பண்ணுங்க. அவன் நம்ம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு வர வேண்டிய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அப்படிப்பட்டவன் கடவுள் கொள்ளக்காரன். அந்த நரசிம்ம ரெட்டிய நான் பார்க்கணும். அவனை பார்த்தவன் கையால கற்பனையில் அவன் உருவத்தை வரைய சொல்லு. லண்டன் போய் சேர்றதுக்குள்ள அவன் தலை இருக்கக்கூடாது. போங்க, அந்த நரசிம்ம ரெட்டிய 4 துண்ட வெட்டுங்க, 3 துண்ட தத்து மண்டலத்துல வீசுங்க, 4வது துண்ட அவன் தலை நான் பார்க்கணும். எனக்கு நாளைக்கு நடக்க போற யுத்தம் தெரியுது. எனக்கு நாளைய சுதந்திர பாரதம் கண்ணுக்கு தெரியுது. சைரா, இந்த மண்ணில் நடந்த யுத்தங்கள் எல்லாமே அதிகாரத்துக்காகத்தான். சுதந்திரத்துக்காக நடக்கிற யுத்தம் இது. இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும். என்னோட யுத்தம் ஜெயிக்கும். உனக்குள்ள இருந்த ஆவேசத்தை சாதாரண மனுஷனுக்கு கூட வர வச்ச, சின்ன குழந்தைங்க கூட கைய ஓங்குற அளவுக்கு துணிச்சல கொண்டு வந்த, உனக்குள்ள நடந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு. வெள்ளக்காரனோட தலைய வெட்டி உண்மையான போற ஆரம்பிச்சு வச்சிருக்க. ஆனா பாளையக்காரங்கள்லாம் ஒத்துமையா இருப்பாங்க, எல்லாரும் கூட வருவாங்கன்னு நீ நம்புறியா? எங்க வரது?
உன் கூட சேர்ந்து உன் பின்னாடி நாங்களாம் வரணுமா? இத்தனை நாள் அவங்களை எதிர்க்காம இருந்தது எங்களுக்கு ரோஷம் இல்லாம இல்ல. பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்த பெரிய பெரிய மகாராஜா எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. ஆனா நம்ம பின்னாடி யார் இருக்கா? மக்கள். மக்களே இந்த யுத்தம் செய்வாங்க. மக்களே யுத்தம் பண்ணுவாங்களா? எனக்கு புரியல. ராஜா ராஜாவோட யுத்தம் பண்ணுவாங்க, படைகள் படைகளோட யுத்தம் பண்ணுவாங்க, மக்கள் எப்படி ஆள்றவங்களோட யுத்தம் பண்ணுவாங்க? எங்கேயாவது நடந்திருக்கா? இப்ப நடக்கணும். நம்ம நினைச்சா நடக்கும். அதிகாரம் இல்லைனாலும் மக்கள் இன்னும் நம்மளதான் தலைவர்களா நம்பிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி நடந்தா நம்மள நம்பிட்டு இருக்கிற மக்களும் நம்மளோட நடப்பாங்க. ஜனங்க ஒண்ணு சேர்ந்தா எழுச்சி ஆகும், எழுச்சி புரட்சி ஆகும், புரட்சி யுத்தமா மாறும். மக்கள் யுத்தத்தாலதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல வந்துட்டு இருக்கிற ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. மல்லாரெட்டி, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம்ல, சொல்லியா உன் தம்பிக்கு? தம்பி, நீ எடுத்துட்டு வந்த கஜானாவை எல்லா ஊருக்கும் விநியோகம் பண்ணிட்டேன். உன்னால நாங்க எல்லாரும் கூட பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரி ஆயிட்டோம். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உனக்காக பிரிட்டிஷ்காரங்க கிட்ட நாங்க வேணா பேசுறோம், உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறோம். நீ வந்து நடந்ததுல எங்க யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பு நடந்துருச்சுன்னு மன்னிப்பு மட்டும். வெள்ளக்காரங்கிட்ட மன்னிப்பா? இன்னொரு தடவை இந்த வார்த்தையை நான் கேட்டா உன் தலை துண்டாயிடும். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அண்ணன் தலை மன்னிப்பு, இது மாட்டு பந்தயம் இல்ல நரசிம்மா ரெட்டி. மாட்டு பந்தயம் இல்ல, 300 பேரு பீரங்கியால யுத்தம். உன் கூட எவனும் இல்ல. இங்க இருக்கிற ஒருத்தனும் உன் கூட வரமாட்டான் நரசிம்மா ரெட்டி. ஒருத்தனா என்ன பண்ணுவ? போராடுவேன். அவங்க யாரும் வரலனாலும் உன் கூட நான் வர்றேன் தோற. இப்படி ஒரு நாள் வரும் தெரியும் தோற, அதுக்குத்தான் தயாராயிட்டு. என் மண்ணை நானே உழுதேன், என் விளைச்சல நானே தின்னேன், என் இந்த உடம்ப நானே வளர்த்தேன். இப்ப நான் ஓடுறேன், சாகரத்துக்கு முன்னாடி 10 பேரையாவது கொண்டு காட்டுறேன். பின்னாடி நான் இருக்கேன், நடந்து சொல்றேன்.
day. This is Daniel of the 57th Regiment of the British Colony, Madras Presidency. Come forward and show your... Surrender! Prepare the cannon! வீரர்களே, இந்த யுத்தம் உங்களுக்காக இல்ல, உங்க தாய்க்காக, உங்க உடன்பிறப்புக்காக, உங்க குழந்தைகளுக்காக. சரித்திரத்தை நம்ம மாத்தி எழுதுவோம். அந்த புதிய சரித்திரம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகுது. அவங்களுக்கு நாம 40 பேர் சாமானியர்களா இருக்கலாம். இந்த சாமானியர்கள் தான் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சதா சரித்திரம் சொல்லட்டும். புதுசா இருக்கலாம், நீ இதுவரைக்கும் ஆயுதம் ஏந்தி யுத்தம் பண்ணாம இருக்கலாம், ஆனா உனக்கு வேட்டை புதுசு கிடையாது. கொடூர மிருகங்களை விரட்டுறது உனக்கு புதுசு கிடையாது. வேட்டையாடலாம். இந்த மண்ணு யாரோடது? இந்த யுத்தம் யாரோடது? வெற்றி யாரோடது? Thank you.
பயந்து பாளையக்காரன் எவனும் வராத பண்ணி பொருத்தனா நின்ன பாரு. அப்பவே நீ என்ன ஜெயிச்சுட்ட. அதே 300 பேர் ஒருத்தனுக்கு பயந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க. அப்பவே அந்த 300 பேரையும் நீ ஜெயிச்சுட்ட. உன் வெற்றியை நேர்ல பார்க்கணும்னு தான் வந்தேன். சைரா நரசிம்ம ரெட்டி, இது எனக்கு பிடிச்சிருக்கா உக்கராஜ். உன்னை எனக்கு பிடிக்கல. நான் செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். நான் எங்க நிறுத்துறனோ அங்கிருந்து தொடங்கிடுறேன். அதான் உன்னை எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் இந்த போராட்டத்துல உன்னை விட ஒரு அடி முன்ன இருப்பேன். அதான் என்னோட விருப்பம். சைரா. சை சைரா. ஆம்பளை பையப்பா. சுதந்திரத்துக்காக துடிச்ச இதையோ நிக்காது சுப்பையா. என் பையன் பேரு சுப்பையா. அவன் தலை வந்துட்டு இருக்கு. ஐயா, ஒரு தலைக்கு இத்தனை பிறந்துங்க வரப்படாத. செய்தி அனுப்பியிருக்காங்க தர. சோறு போட்ட கைகளை வெட்டின வெள்ளக்காரக்கு என்னோட எச்சரிக்கை. ஒருத்தனை கொன்னதுக்கே கொலகாரன்னு சொன்னீங்க. 300 பேரை வெட்டிட்டு நான் இப்ப சொல்றேன், இது ஒரு புரட்சி. சுதந்திரத்துக்காக மக்கள் செய்யும் புரட்சி. இப்பல இருந்து சட்டங்கிற பேர்ல உங்க படகுகள்ல கொள்ளையடிச்சிட்டு போக போறது எங்க வெள்ளை நிற பருத்திய இல்ல, உங்க வெள்ளக்கார பிணங்களை. என் பாரத பூமியில நின்னுக்கிட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன், என் தேசத்தை விட்டு வெளியே போயிடுங்க, இல்லனா யுத்தம் தான். இப்படிக்கு மச்சாரி நரசிம்ஹா ரெட்டி. Stop bleeding! Who the hell is this Narasimha Reddy? துரை, நரசிம்ஹ ரெட்டியோட உருவப்படத்தை வரைஞ்சாச்சு துரை. அவர் சொல்ல வேண்டியதையெல்லாம் நேராவே வந்து சொல்லிட்டு போயிட்டார். யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாரு.
நீங்கெல்லாம் இப்படி சேர்ந்து வந்ததுல சந்தோஷம். இனிமே இந்த புரட்சி மக்கள் இயக்கமா மாறப்போகுது. நம்மளோட அடுத்த திட்டம் என்ன? நம்ம கோட்டையில இருந்து போராடினா அது பாளையக்காரங்க யுத்தமாகும். மக்களோட சேர்ந்து போராடினா தான் அது மக்கள் யுத்தமாகும். இனிமே நம்ம கோட்டையை விட்டுட்டு மக்கள் மத்தியில தான் இருக்கணும். சித்தம்மா, எனக்கு ஏதாவது வேணும்னு என்னைக்காவது நான் உன கேட்டிருக்கேனா? ஐயோ ராமா, இல்லைங்க. இப்போ கேக்குறேன், வாக்கு தருவியா? சொல்லுங்க. என்ன மாதிரி நீயும் போராட முடியுமா? என்னோட வாழ்க்கையை நீ பகிர்ந்துகிட்ட, என்னோட யுத்தத்தை நீ பகிர்ந்துக்க முடியுமா? யுத்தத்துல நீங்க போராடுறீங்க, உங்க துணை இல்லாம வாழ்க்கையில என்ன போராட சொல்றீங்க? போராடுற அம்மாவையும் புள்ளையும் பத்திரமா பாத்துக்கிறேன். சீமை நல்லா இருக்கணும்னு ஒண்ணு சேர்ந்தோம், இப்போ தேசம் நல்லா இருக்கணும்னு நம்ம பிரிய போறோம். சின்ன வயசுல இருந்து என் கௌரவத்தை லட்சியத்தை சுமந்துகிட்டே இருக்க, இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? ஐயோ ராமா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க! நீங்க யாரையோ காதலிக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான், நீங்க காதலிக்கிறீங்க இந்த மண்ணையும் மனுஷங்களையும். நான் உங்களுக்கு தடையா இருக்க கூடாது. பெரிய மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க, உங்க வாக்கு தப்பாக கூடாது. நானே உங்களை விட்டு பிரியறேன், நீங்க சுதந்திரமா போராடுங்க. எல்லா பந்தங்களையும் விட்டு போருக்கு போனோங்கிற தர்மத்தை அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. வாங்கம்மா, பொழுது விடியறதுக்குள்ள உங்களை ஒய்யால வடல விட்டு வர சொல்லியிருக்காரு. பேர் அவங்க கூட இருப்பாங்க? அது நூத்து கணக்கில் இருப்பாங்க. துறை சைரா சைரா.
நீ துரோகம் பண்ணது உன் தம்பிக்கு இல்ல, இயக்கத்துக்கு. நல்ல தாய் வயத்துல பிறந்தும் கூட மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்கா. என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது உன் இஷ்டம். காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தவன நம்மளால பிடிக்க முடியல. அவனை பிடிக்கிறவங்களுக்கு 5000 வெகுமானம் தரணும்னு பிரகடனப்படுத்துங்க. எங்கிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு தூரம் போனோம்? கிட்ட வந்துட்டோம். கேட்ட ரொக்கத்தை கொடுத்துருவல்ல? கேட்டதை விட அதிகமாக தரேன். முதல்ல ஆளை காத்து. என்ன கூட சேர்த்துக்கோ, ராமனுக்கு லட்சுமண மாதிரி உன் கூடவே இருப்பேன். அது விஜயமோ வீர மரணமோ. நீ தமிழ, நாங்க தெலுங்காரங்க, நமக்குள்ள எப்படி வரும்? ஆனா எல்லாருக்கும் அம்மா ஒண்ணுதானே. இதோ எங்க அண்ணன், நம்புங்க, எல்லாம் ஒத்து வரும். நரசிம்ம ரெட்டிய பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அண்ணனை பத்தி எங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும். அங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, அண்ணனை பத்தின பாட்டை கேட்கலாம். சூரரா வாழினொற்றை வீச்சு விண்மீன்கள் யாவும்
Thank you.
உங்க பேர் என்ன? லக்ஷ்மி. இயக்கத்துக்கு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோட பழகின மாதிரி சொன்னீங்க, அவர் உங்களுக்கு தெரியுமா? இயக்கத்துல இருக்கேன். வீரனை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? மன்னிச்சிருங்க, உங்க அனுமதி இல்லாம உங்க கூட சேர்ந்து பாடிட்டேன். சேர்ந்து பாடினா போதுமா? யுத்தத்துக்கு வீரன் அனுப்புங்க, நான் தலைவனையே அனுப்பி வச்சிருக்கேன். அவரோட பொண்டாட்டி அப்படின்னா அவர் உங்களோட போராட்டத்துக்கு நான் தடையா இருக்கேன்னு தோணுச்சு. அதான் சுதந்திரமா அவரை விட்டுட்டேன். அவரை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? வாழ்க்கை முழுக்க தேவையான அளவுக்கு அன்பு கொடுத்துட்டார்ல? ஆமா கொடுத்துருக்காரு. பையனா? ஆமா. ஒரு தடவை என்ன கண்ணா? ஓ இங்க பாரு, இங்க பாரு. ஒன்றும் இல்லடா ராஜா. சரி சரி வாடா ராஜா. என்ன? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்துருக்கான், எனக்கு போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது. நான் வரேன். என்ன நடந்துச்சு? இந்த ரேநாடு மண்ணுக்கு சுதந்திரத்தை அறிவிக்கிற பாரத மண்ணில் இருக்கிற வெள்ளக்காரங்களை விரட்டி விரட்டி அடிப்போம். போய் லண்டனுக்கு கேட்கிற மாதிரி சொல்லு, இந்த ரேநாட்டுக்கு நான் தான் ராஜா. என் மண்ணில் கால் வைக்கணும்னா முதல்ல எனக்கு கிஸ்தி கட்டணும்னு சொல்லு. நீங்க போராடுறது அடிமைகளோட இல்ல, சுதந்திர பாரத வீரர்களோட. அவனை பத்தி லண்டனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம் அவனை அழிக்கணும். என்ன செய்ய போறோம்? என்னாச்சுமா, ஏன் திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு தோணுது நரசிம்மா. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம்ப்பா. எதுக்குமா பயம்? என்ன கண்ணுக்கு இமையா பாத்துக்கிற பெரிய படையே என்ன சுத்தி இருக்கு. எனக்காக உயிரை கொடுக்க வீரா ரெட்டி மாதிரி நண்பர்களும் இருக்காங்க. எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. இவனை ராஜா வாக்கறதுக்காக நான் இவன் கூட சேரல. என்னைக்கு இருந்தாலும் ரே நாட்டுக்கு ராஜா நான் தான். அவுக்கராஜு செத்து போயிட்டான்னு நினைச்சேன், இப்பதான் நிஜமான ராஜாவா பாக்குறேன். என் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ராஜா ஆயிடலாம். எப்படி? நரசிம்ம ரெட்டிய குடும்பத்தோட சேர்த்து கொலை பண்ணிட்டா. கோக்ரேன் எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம், அவன் சொன்ன மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டா ரேநாடு ரெண்டு துண்டாயிடும். வடக்குக்கு நான், தெற்குக்கு நீ ராஜா. நம்ம ரெண்டு பேரால முடியுமா? இந்த மாதிரி ஆளுங்க படையில நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு பலத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல், எப்ப பண்ணலாம்? இன்னைக்கு. இன்னைக்கு ராத்திரி அது நடக்கணும் பசீர் ரெட்டி. இன்னைக்கு ராத்திரி. நடு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கோட்டை கதவை நான் திறக்கிறேன். நரசிம்மாரெட்டி கடைசி அறையில படுத்திருப்பான். தங்கர விடுதியில மத்தவங்க தூங்குனதும் உள் கதவை நான் திறக்கிறேன். முதல்ல அவனுக்கு காவல் இருக்கிற ராஜா பாண்டி கிழக்கு இருக்கிற அறையில இருப்பான். அவனை நான் முடிக்கிறேன்.
போகி ராஜ துரோகம் பண்ணிட்டடா. என் ராஜாவுக்கு நான் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக இது நாடின ஆட்டம் முடிச்சிடுங்க. அண்ணா நெஞ்சில வேணும் வீரனு பேர் வாங்கிடும். பண்ண சத்தியத்தை மீறி நடந்தால இந்த துரோகிய தொண்டையிலே குத்து. மன்னிப்பு கேட்கிறவ உயிரோட இருக்கக்கூடாது பசி ரெட்டி. சபாஷ் நரசிம்மா தலைவன் நிரூபிச்சிட்ட, ஒவ்வொருத்தனையும் வெளியே கொண்டு வந்து வேட்டையாடிட்ட. இன்னும் ஒருத்த மிச்சம் இருக்கா வீரா ரெட்டி? ஆசையும் பயமும் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்டவங்க பிறந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவன் அங்கேயே கொண்டுடலாம் நினைச்சேன், ஆனா உன்ன நினைச்சதான் நான் விட்டுட்டேன். என்ன தண்டனை கொடுக்கறியோ உன் இஷ்டம். இயக்கத்துக்கு துரோகம் பண்ணவ மகனா இருந்தாலும் மரண தண்டனை தான். லக்ஷ்மி இவதான் தோற இவ ஆட்டம் பாட்டத்துல மக்களை உசி பேச்சி போராட்டத்துக்கு அனுப்பிட்டு இருக்கா நாட்டியக்காரி. ஒரு கத்தி யுத்தம் செய்யும், ஆனா கல யுத்தத்துக்கு தயார் செய்யும். இவ நரசிம்ம ரெட்டி விட டேஞ்சரஸ். துரை இவ நரசிம்ம ரெட்டியோட காதலி.
சோல்ஜர்ஸ், இவ கலையால ஜனங்களை உசுப்பேத்தனா, அதே கலையால இப்போ நம்மளை உசுப்பேத்த போறா. துணி இல்லாம ராகவாச்சாரி கண்ணாலேயாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது. இந்த உடம்பு நரசிம்ம ரெட்டிக்காக பிறந்ததுரா, தொடர அருகத எவனுக்கும் கிடையாது. என்னடி உன் நரசிம்ம ரெட்டி வருவான்னு நினைக்கிறியா? ஒரு தடவை உன்னை சுத்தி பாருடி, ஆயிரக்கணக்கான வெடிமருந்து போட்டீங்க யுத்தத்துக்கு இல்ல மரண ஹோமத்துக்கு. விடியிறப்பு தத்து மண்டலத்துல சூரிய உதயத்தை பார்க்க ஒருத்தனு இருக்க மாட்டான். உன் நரசிம்ம ரெட்டிய சேர்த்து உனக்கு வேற வழியே இல்ல. போய் ஆடு. போ. உயிருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஒவ்வொரு மரணமும் இந்த மண்ணோட பெருமையை உலகத்துக்கு சொல்லணும். எதுக்காக பிறந்தோன்னு தெரியும் போதுதான் எதுக்காக சாகணும் தெரியும் லட்சுமி. ஐயா பேரு கோத்திரம் சொல்லுங்க. லக்ஷ்மி. லக்ஷ்மி நரசிம்ம ரெட்டி. ஒரு பொம்பளை சூசைட் பாமா மாறி 300 பேரை பிளாஸ்ட் பண்றதா? ஒரு மனுஷனுக்கு பின்னாடி 9000 பேர் எதுக்கு இருக்காங்க? What is happening? Freedom fight. ஏதோ சில இந்திய செம்மறி ஆடுகளை வெச்சிக்கிட்டு மக்கள் போராட்டம்னு சொல்றா சார். மக்கள் போராட்டமா? My lord, சிங்கங்களை வழி நடத்துற செம்மறி ஆட்டுக்கு பயப்பட வேண்டியது, பட் செம்மறி ஆடுகளை லீட் பண்ற சிங்கத்துக்கு பயப்படணும். அது செம்மறி ஆடுகளை கூட சிங்கமா மாத்திடும். இந்த வீர திலகம்தான் பாரத மாதா நெத்தியில சுதந்திர போட்டாகணும். டிக்ளேர் தி வார்!
invite him for peace talk. Uthukla na porla ellarayum konnudunga. Kobali ranabali venum. பிள்ளைகளே, நாம பிறந்த இந்த தேசத்துக்கு நன்றி கடன் தீர்க்க சமயம் வந்துருச்சு. ரத்தத்தை சிந்தி அன்னை பூமிக்காக அதை அர்ப்பணம் செய்து ஆரம்பிப்போம்.
அவங்க 3000 பேர் செத்து போயிட்டாங்க சார். நம்ம ஆளுங்க 10000 பேர் செத்து போயிருக்காங்க. அத மட்டும் சொல்ல மாட்டேன். What about Narasimha Reddy? He is very badly wounded, sir. செத்து போயிட்டான் propaganda பண்ணுங்க. Sir, he is not Narasimha Reddy-ங்கிறது பேர் கிடையாது. It is a symbol of freedom. ஒருத்தன் தலைய வெட்டினா 40 பேர் அவன் கூட வந்தாங்க. 300 பேரை வெட்டினா 4000 பேர் அவன் கூட வந்தாங்க. இப்போ 10000 பிரிட்டிஷ் காரங்களை அவன் கொன்னிருக்கான்னு தெரிஞ்சா 1000 லட்சம் ஆவாங்க, லட்சம் கோடி ஆவாங்க. தேசமெல்லாம் ஜனங்க கலகம் பண்ணுவாங்க. இங்க மக்கள் ஆவேசமாக இருக்காங்க. தலைவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வேகம் குறைஞ்சு போயிடும், தைரியம் செத்து போயிடும். சோ இந்த ஜனங்களுக்கு தெரிய வேண்டியது அவன் வெற்றி இல்ல, அவனோட சாவு. என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள சார் மிஸ்டர் வீரா ரெட்டி, உனக்கு நான் எதிரி, எனக்கு நீ எதிரி. எனக்கு உன்னை பத்தி தெரியும். உனக்கு நடந்த அநியாயத்தை நினைச்சா வருத்தமா இருக்கு. உனக்கு ஒரே ஒரு பையனாமே, அவன் தான் உனக்கு உயிராமே. பாவா உன்னை நரசிம்மா ரெட்டி கொன்னுட்டானாமே. துரோகம் பண்ணதால நரசிம்ம ரெட்டி அவனை கொன்னாரு. அதே துரோகத்தை வண்ணனும் பண்ணாமே அப்ப அவனை எதுக்கு விட்டுட்டான்? வோ ரத்தத்துக்கு ஒரு நியாயம், அவ ரத்தத்துக்கு ஒரு நியாயமா? இன்ஜஸ்டிஸ், பிளாடி பிளட் ரிலேஷன்ஸ் எவ்வளவு பெரிய அநியாயத்தையும் செய்ய வைக்கும். இத கேட்டு எனக்கே இவ்வளவு கொதிக்குதுன்னா உன்னால எப்படி இருக்க முடியுது வீரா ரெட்டி? உன்னை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன்னை யாரு பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க யோசிச்சுக்க வீரா ரெட்டி. சுவாமி, யுத்தத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. என் பையன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. பயமா இருக்கு. இன்னைக்கே கார்த்திகை பௌர்ணமி, ஜெகநாத மலை மேல தீபம் எரியும். எங்க போறேன் சும்மா? இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி, மலை மேல மகாதீபம் ஏத்தி வைக்க போறேன். இந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் அவசியமா? ஏற்கனவே நீ செத்துட்டேன்னு வெள்ளக்காரங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கண்கள் நம்பிக்கையோட அந்த மலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் இன்னும் உயிரோட இருக்குன்னு அந்த கண்களுக்கு தெரியணும். இப்ப நீ தான் முக்கியம், தீபம் இல்ல. ஜனங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை முக்கியம், அந்த தீபம் எரியறது முக்கியம். ஏதோ தப்பு நடக்க போது நீ மனசு சொல்லுது நரசிம்ம ரெட்டி. நரசிம்ம ரெட்டி சொல்றது தான் நிஜம். நம்பிக்கை சாக கூடாது. எனக்கு ஒண்ணும் ஆகாது, என்ன நம்பு.
சுத்தம்மா. எப்படி இருக்க? ஆமா, இந்த நேரத்தில் நீ எப்படி இங்க? இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பார்க்கணும்னு தான் இங்க வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்லை, எனக்கு தெரியும் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. என்னாச்சு? தீபம் எரியக்கூடாது. கேட்ச் ஹிம் அலைவ். சித்தம்மா, இந்த வழி யாருக்கும் தெரியாது. கோ வழியா போயிடு, சீக்கிரம். நான் உங்க கூட தான் இருப்பேங்க. இல்ல சித்தம்மா, அந்த தீபம் எரியணும். அந்த தீபம் என்னைக்குமே எரியணும். தாயா, நீ எனக்கு சொல்லி வளர்க்கணும். அது வந்தங்களுக்காக இல்ல, பொறுப்புகளுக்காக தான். நரசிம்மரெட்டியோட கொல்லலப்பா. உன் அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காருடா. நீ ஒரு பெரிய ஆள வரணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா நீ அவரை கொண்டுட்ட. அவர் உயிரோட போனமாக்கிட்ட. ஏன் வீரா ரெட்டி என்னால் அப்படி பார்க்க முடியாது. போ, போய் அவரை முழுசா கொண்டுடுறா. போடா. தப்பு பண்ணிட்டேன். இங்க செய்ய நினைச்ச துரோகத்தை அங்க செய், அது தேசபக்தி ஆயிடும். அவரு பெருமைப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சு போன ஒரு உயிரை திருப்பி கொடு. அப்பா,
நரசிம்ம ரெட்டியை பிடிக்க நம்மள ஒருத்தர் மயக்க மருந்து கொடுக்க போறாங்களா? அதை சொல்லதான் வந்தேன். வாங்கப்பா நரசிம்ம ரெட்டியை காப்பாத்தலாம். துரோகி இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டியப்பா. மிஸ்டர் நரசிம்ம ரெட்டி, உனக்கு உறுதுணையா இருந்த கோசாய் வெங்கண்ணா, அவக்கு ராஜு, பாப்பா கான் மற்றும் உடந்தையா இருந்த 112 பேரை பிரிட்டிஷ் கோர்ட் நாடு கடத்த உத்தரவிடுகிறது. நீ பண்ண குற்றத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளு. பிரிட்டிஷ் அரசாங்கம் உன் தண்டனையை குறைக்கிறத பத்தி யோசிக்கும். மன்னிப்பா? தியாது, கடைசி ஆசை ஏதாவது இருந்தா Tell me now in one sentence. Get out from my motherland! Section 2, Regulation 1, 1834 Act Pragaram. பொதுமக்கள் முன்னிலையில் பகிரங்கமா தூக்கில போடுங்க. நரசிம்ம ரெட்டி வெற்றியோட விளிம்புடன் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு மரணமே கிடையாது. மரணம் அவன் தோக்கடிக்கவே முடியாது. The court of Fasdari Adalat convicts the prisoner Majari Narasimha Reddy on
the counts of rebellion, murder, and robbery. And hence orders him to hang by the neck until dead. கண்ணை தொடச்சுக்கிட்டு நெஞ்ச புடைச்சுக்கிட்டு கர்வத்தோட பாருங்க, உங்க முன்னாடி இருக்கிறது சுதந்திரம். இந்த மண்ணில தாய் பாடுற தாலாட்டிலேயே வீர கதைங்க இருக்கு. இந்த தேசம் செஞ்ச யுத்தம் புராணம் ஆயிருக்கு. இந்த தேசம் சிந்தின ரத்தமும் இத்தியாசம் ஆயிருக்கு. உலகத்துக்கே முக்திய பத்தி சொன்னது நாம, இனி விடுதலைய பத்தி சொல்லிக் கொடுப்போம். வாழ்க்கைய கத்துக் கொடுத்த நாம இனி சுதந்திரமா வாழ கத்துக் கொடுப்போம். பாரத மாதாவை அடிமையாக்கி வியாபாரம் பண்ண வந்த இந்த வெள்ளக்காரங்களோட தலையை வெட்டி அடிச்சு தோத்துவோம். மண்ணில பிறந்த ஒவ்வொரு உயிரோட லட்சியம் இனிமே ஒண்ணுதான், சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்காக மாவீரர்கள் கொடுத்த உயிர் இனி யுத்தமா மாறும். நான் தான் அந்த யுத்தம். சுதந்திரத்துக்காக எரியற தேகமே தேசமா மாறும். இனி நான் தான் அந்த தேசம். தூக்கு கயிறுக்கு முன்னால துணிஞ்சு நிக்கிற என்ன பார்த்து உற்சவம் நடத்துங்க, திருவிழா கொண்டாடுங்க. இங்க நடக்க போறது என்னோட மரணம் இல்ல, ஜனனம். பாரத மாதா பிரசவிக்க போற போராட்டத்துக்கு ஜனனம். பாரத மாதாவுக்கு
எந்த ஒரு யுத்தமா இருந்தாலும் தலைவனோட மரணத்துல முடிச்சிடும். ஆனா இந்த யுத்தம் மரணத்துல தான் தொடங்குது. இது நிக்காது. ஜெயிச்சிட்டடா நரசிம்மா. இந்த யுத்தம் நரசிம்ம ரெட்டியோட சுவாசம் நிறுத்திடலாமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு வீரனோட ஆயுதத்திலையும் நரசிம்ம ரெட்டியோட உயிர் இருக்கு. விட்டுடலாமா? விடுதலைக்காக போராடும் இந்தியர்களுக்கு எச்சரிக்கையாக, உயிலவாடா நரசிம்மரெட்டியின் தலை மண்டையோடாக மாறும் வரை 30 வருடம் கோட்டை வாசலில் தொங்க